பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம நமோ வெங்கடேஷாய. சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் ஸ்ரீ வெங்கடேஷ சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீ வெங்கடேஷ சஹஸ்ரநாமம். உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சஹஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே ஒன்பதாவது திருநாமமாகிய சேஷாத்ரி நிலேகா என்கிற திருநாமத்தின் பொருளை அனுபவிக்கப் போகிறோம். பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. பகவான் தன்னுடைய காரிய வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே பார்த்தான் நாரதர். ஒரு நாள் வந்தபொழுது நாரதரை கேட்டான், நாரதா நீ தான் திரிலோக சஞ்சாரி, மூன்று லோகமும் சுத்தர, எனக்கு லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய, அதாவது பகவானுக்கு ரெண்டு விதமான சொத்து இருக்கிறதாக புராணங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் முழங்குகின்றன. ஒரு சொத்து பிரம்மலோகத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த உலகங்கள். இதில் பல உலகங்கள் இருக்குது, அப்படி பல பிரம்மாண்டம் இருக்குது. இவைகளுக்கெல்லாம் சிருஷ்டி படைப்பு உண்டு, இருப்பு உண்டு, சம்ஹாரம் உண்டு, அழிப்பது உண்டு, மீண்டும் படைப்பது உண்டு. இவைகள் அப்படி படைப்பு அழிப்பு என்பதற்கு உட்பட்டவைகள். இதை தவிர எம்பெருமானுக்கு இன்னொரு சொத்து இருக்குது, அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிலாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இடமானது வைகுண்டம். அந்த வைகுண்ட லோகத்தை நித்திய விபூதி என்றும் சொல்வார்கள், போக விபூதி என்றும் சொல்வார்கள். விபூத்தினா சொத்து, ஞாபகம் வச்சுங்க. இந்த கீழே உள்ள நாமெல்லாம் இருக்கிற இடம் இருக்கு, இது பகவானுடைய விளையாடுற இடம், அதனால லீலா விபூதி அப்படின்னு வச்சு. இது கிரவுண்டு ஸ்டேடியம், வைகுண்டம் பெவிலியர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் வேணும்னா. இப்போ ஏற்பட்ட இந்த நிலைமையில் பகவான் லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் தனக்கு நிரந்தரமாக தங்குவதற்கு என்று ஒரு இடம் வேணும், அது எந்த இடமாக இருக்கும்னு நினைக்கிற நாரதான் நாரதரை கேட்டான். எல்லாம் இருந்த இறைவன் நாரதரை கேட்டான். பக்தர்களை கொஞ்சம் குஷிப்படுத்துவது எம்பெருமானுடைய வழக்கம். அதெல்லாம் நாரதா நீ சொல்ல, எந்த இடத்துல நான் நிரந்தரமாக இருக்கணும், அப்படி ஒரு இடம் எனக்கு பூலோகத்தில் எதுன்னு சொல்லுன்னு கேட்டான். உடனே நாரத பகவான், நீங்கள் கங்கைக்கு தெற்கு பக்கம், கங்கையினுடைய தென் பக்கத்தில் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவில் தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்கிறாங்களே, அந்த தமிழ் கூறக்கூடிய வட எல்லையில் நீங்கள் தங்கினால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய யோஜனையை சொன்னார். உடனே பகவான் ஆதிசேஷனை கூப்பிட்டான். ஆதிசேஷா, நீ அங்கு ஒரு இடம் எடுத்துக்கோ, அந்த இடத்துல நீ மலையாயிடு, அந்த மலையில் நான் வந்து தங்குறேன்னு சொன்னான். உடனே சேஷன் அப்படியே கங்கைக்கு தெற்கு பக்கத்தில், அதாவது தென் கங்கையை விட சதர்ன் சைடில், தட்சிண பாரதத்தில் திருப்பதிக்கு இப்போ நாம் பார்க்குற திருமலையில் சேஷமலையாக சேஷாத்ரியாக மாறி காத்திருந்தான் இறைவன் வருவார். இறைவன் வரலை. இங்கே தான் நிரந்தரமாக தங்க போகிறேங்கிறார், வரலையேன்னு உடனே
இறைவனுடைய அருள் வேண்டி அவன் மந்திரம் ஜபிச்சு தபஸ் செய்தான். மலையாகி தபஸ் செய்கிறான், கல்லாகி தபஸ் செய்கிறான். அவன் தபஸ் செய்யும் பொழுது அவன் முதல்ல என்ன பண்ணினான், வராக மூர்த்தியை நினச்சின்னு தபஸ் பண்ணினான். வராக பெருமான் பூமியை தூக்கிட்டு வந்தார், படத்தில் பார்க்கலாம் நீங்கள். அப்படி வராக பெருமானை தூக்கிட்டு வந்தவர் ஆதிசேஷன் தலையில் காலை வைத்தார். பிறகு ஆதிசேஷன் மேலே அந்த பூமியை ஒப்படைச்சிட்டார். பூமி தான் ஆதிசேஷனை, ஆதிசேஷன் தான் பூமியை தாங்குறான். ஆகையினால் பூமியினுடைய கணவனான, பூமியை பிரளய வெள்ளத்திலிருந்து மீட்டெடுத்தவனான ஆதிவராக பெருமானை நினைத்து கொண்டு அவருடைய பெருமையெல்லாம் தியானம் பண்ணி கொண்டு வராக மந்திரத்தை 1000 ஆண்டுகள் ஜபித்து அப்படியே ஆதிசேஷன் அங்கே இருந்தான். 1000 ஆண்டுகள் ஜபிச்சாயிடுத்து. அதன் பிறகும் பெருமான் வரவில்லை. உடனே மறுபடியும் 1000 ஆண்டுகள் எம்பெருமானுடைய திருவெட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்தான் ஆதிசேஷன். அப்படி ஜபித்து தவம் செய்தான். அப்படி அஷ்டாட்சர மந்திரத்தை 1000 ஆண்டு செஞ்சவாறே எம்பெருமான் ஸ்ரீனிவாசமூர்த்தியாகி அந்த சேஷன் மலையாக இருக்கானே சேஷாத்ரி, அதிலே வந்து எழுந்தருளினார். அப்படி சேஷாத்ரியில் வந்தபொழுது எம்பெருமான் சொன்னான், இந்த கலியுகத்தில் மக்கள் நிறையா அட்டூழியம் பண்ணுவாள், எச்சல் தீட்டு விழுப்பெல்லாம் இருக்காது, தூய்மை இருக்காது, கோயில்கள் பல கோயில்கள் அப்படி தூய்மை இல்லாத போயிடும். அப்போது நான் கலியுகத்தை பார்த்து இந்த உலகத்தில் வந்து தங்குவது தப்பு என்று விட்டு கிளம்பி போனாலும் போயிடுவேன். ஆனால் இந்த சேஷாத்ரியில் எந்த இடத்துல கல்லாக என்னுடைய சேஷன், என்னுடைய பக்தன் இருந்து 1000 ஆண்டுகள் வராக மந்திரத்தையும் 1000 ஆண்டுகள் அஷ்டாட்சத்தையும் ஜபித்து என்னை இழுத்து வச்சுருக்கான், ஆகினால் நான் இந்த மலையை விட்டு அகலவே மாட்டேன். அதனால தான் திருமலைக்கு உள்ள அப்பேற்பட்ட ஒரு பெரிய வலிமை. அந்த இடத்தை விட்டு பகவான் போவதில்லை. எத்தனை தான் பிழைகள் வந்தாலும், எத்தனை தான் பூஜைகளில் இடர்பாடுகள் இருந்தாலும், அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா நடக்கிறது திருமலையில், அது நடக்கிறது அவன் தான் நடத்துகிறான். அப்படி திருமலையில் எல்லாம் நடக்கும். அப்படி ஏதேனும் தவறுகள் வந்தாலும் நான் இந்த திருமலையை, இந்த சேஷாத்ரியை விட்டு போக மாட்டேன் என்று சேஷாத்ரியோடு லயமடைந்தவன் போல் இருக்கான். ஆகையினால தான் எம்பெருமானே சேஷாத்ரி நிலையன் என்று நாரத பகவான், தான் தான் அந்த மலையை சஜஸ்ட் பண்ணினான். அந்த இடத்துல பகவான் விட்டுருந்தால் நாரதர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்ன இடத்துல வந்து பகவான் இருக்கார், அதை விட்டு போக மாட்டேன்னு இருக்கார். அதை விட்டு அவர் போகாதனால தான் ஜனங்கள் அப்படி மொய்க்கிறா, அவர்கள் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குறார். அந்த சாநித்தியம் இருப்பதற்கு காரணம் அந்த மலை, அவ்வளோ மந்திர ஜபத்தோடு இருந்த மலை. ஆகையினால் திருவேங்கடமுடையானை சேஷாத்ரி நிலையா என்று பெயரிட்டார்கள் ஆன்றோர்கள். சேஷாத்ரி என்பது இந்த சேஷனே அத்ரியாக, அத்ரினா மலை இல்லையா, சேஷனே அத்ரியாக மாறிடணும். இப்போ கூட 7 மலைன்னு சொல்கிறோம், இருந்தாலும் எம்பெருமான் எழுந்தெழுக்கக்கூடிய அந்த ஆனந்த விமானம் என்கிற பகுதி, சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்க அந்த ஆனந்த விமானம் என்பது இருக்கிறவங்க தான் சேஷாத்ரி என்று சொல்கிறார். அதனால தான் சேஷாத்ரி சேகர விபு என்றும், சேஷாத்ரி சிகரோஜ்வல பாரிஜாதம் என்றும், வெங்கடாத்ரி சிகரோஜ்வல பாரிஜாதம் என்றும் அவனை போற்றுகிறார்கள். அன்பர்களே, சேஷன் அத்ரியாகவே மாறி, மலையாகவே மாறியிருக்கான். அப்படி மலையாகவே மாறின சேஷாத்ரி, அந்த இடத்துல சேஷனுடைய அவதாரமான எம்பெருமானார் ராமானுஜர் வேதத்தின் அர்த்தங்களை வந்து திருவேங்கமுடையான் விரும்பியபடி, அவன் கேட்டுக்கொண்டதன் பேரிலே நேயர் விருப்பம், தான் வேதத்துக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்கோம் என்பதை ஒரு நல்ல விரிவுரையாக ஆற்றினார். அதன் தொகுப்பு தான் வேதார்த்த சங்கிரகம் என்கிற நூலாயிற்று. அந்த வேதார்த்த சங்கிரகம் என்கிற நூல், வேதத்துக்கு நாம் எப்படி பொருள் புரிந்து கொள்ள வேண்டும், வேதாந்த வாக்கியங்களை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் காண்பித்து கொடுக்கிறது. அந்த வேத வாக்கியங்களில் பல இடத்துல இறைவனே உலகம்னு சொல்கிறது, அந்த இறைவனே நீன்னு சொல்கிறது, சில இடங்களில் இறைவன் வேறு நீ வேறுன்னு சொல்கிறது, இறைவன் வேறு உலகம் வேறுன்னு சொல்கிறது. எப்படி வேறாவனுக்கு ஒன்றா இருக்க முடியும், குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு ராமாஜர் கண்டுபிடித்து கொடுத்த ஃபார்முலா தான் உடல் என்றால் என்ன என்ற டெஃபினேஷன். அதை தென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க எம்பெருமானுக்கு உடல் ஆகிறது. எனவே உடல் உயிர் ரெண்டும் வேறேன்னு தெரிஞ்சால் கூட உடலையும் உயிரும் ஒன்றாக சொல்வது உலக வழக்காக இருக்குது. ஆகையினால் இறைவன் தான் மலை என்று சொன்னால், மலைக்கு உள்ளே அந்தரியாமியாக, உள்ளே உறைவனாக, மலையின் உயிராக இருக்கக்கூடியவன் நாராயணன். கருடாகரன் தான் நாராயணன் சொன்னாலும் தப்பு இல்லை.
ஏன்னா எனக்குள்ளே இருந்து என்னை இயக்க முடியும். ஆகினதால சுவாமி வேதாந்த தேசிகன் ராமானுஜர் சொன்ன இந்த உபதேசத்தை சுருக்கி இறைவன்கிட்ட சொல்கிறார், யானும் நீயே என்னுள் உரைதலின், இறைவா நானும் நீ தான். நானும் நீன்னு எப்படி சொல்கிறேன்னா, நீ எனக்குள்ளே உரைகிறாய், எனக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறாய். ஆகையினால இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்துக்கு உடலுக்குள்ள டெஃபினிஷனை கொடுத்து சேஷனுடைய அவதாரமாகிய ராமானுஜரை காண்பிக்கப் போகிறார் என்பதை உணர்த்தி அவருடைய வேத விஷயா வேதாந்த சங்கிரகத்தை அந்த சேஷாத்ரி மலையிலேயே இருந்து பகவான் அன்போடு கேட்டான். அதுக்கப்புறம் அந்த மலையில் கேட்ட இடம் அது அந்த லெக்சர். ஆகையினால அவருக்கு அந்த மலை இன்னும் பிடிச்சு போயிடுது. அதனால தான் ராமானுஜர், ஆதிசேஷன் அவதாரமாகிய ராமானுஜர், பிறகு தான் எழுதிய ஸ்ரீபாஷ்யத்திலும் பிரம்மணி ஸ்ரீனிவாச என்று ஸ்ரீனிவாசனுடைய திருநாமத்தை சொல்லித்தான் அந்த ஸ்ரீனிவாசன் ஆகிற பிரம்மத்துக்கிட்ட என்னுடைய நெஞ்சு பக்தி வளரட்டும் எனக்கு என்று பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யத்துக்கு வித்திட்டவனாய் வேதார்த்த சங்கரம் முழுக்க கேட்டவனாய் அந்த சேஷ மலையில் எம்பெருமான் இருப்பதனால அது மலைக்கும் அவனுக்கும் ரொம்ப பிடிப்பு ஏற்பட்டுடுத்து. அதனால தான் அந்த மலையில் அவ்வளோ வலிமையோடு இருக்கான், அந்த மலையை விட்டு அகலமாட்டான். ஆகையினால்தான் வேத ரிஷிகள் சொன்னார்கள், சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா மோதத்தே. எம்பெருமான் வைகுண்ட விரக்தனாக வைகுண்டத்துக்கு போகிறதுக்கே இஷ்டப்படலை. ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டுட்டு சுவாமி புஷ்கரிணி என்று சொல்லக்கூடிய கோனேரி கரையில் பிராட்டியோடு, லக்ஷ்மி பிராட்டியோடு ஆனந்தமாக லீலை அனுபவித்து கொண்டிருக்கான். ஆகையினால் அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு மங்களம் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு ஏற்றம் உடைய இந்த சேஷாத்ரி நிலை என்கிற திருநாமத்தை விளக்கக்கூடியதாக ஒரு சிறு வாய்ப்பாட்டு ஸ்லோகம் நான் எழுதினது தான். இது உங்கள் நெஞ்சில் பதியறதுக்காக அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். திரையிலையும் பார்க்கலாம் நீங்கள். இந்த நிலைய சேஷாத்ரியது சேஷாத்ரி நிலைய இதீக தேவோயம் கீதோ நாம்னா தேவகா நிலையந்தத்தே சுகாய நாமேதம். இந்த சேஷாத்ரி என்கிற இடத்தை தனக்கு நிலையமாக உடையவனாகினால் சேஷாத்ரி நிலையன் என்பதாக இறைவனுக்கு திருநாமம். இந்த திருநாமத்தை பக்தியோடு சொல்பவர்களுக்கு நல்ல நிலையம் கிடைக்கும். நல்ல நிலையம்னா இருப்பிடம், நல்ல இருப்பிடம்னா அமைதியாக எல்லா வித தொந்தரவையும் மறந்து வீட்டுக்கு வந்தோம் அப்படான்னு இருந்தோம் அப்படின்னு தண்ணி வரல, அது இல்லை இது இல்லை என்ற குழப்பம் இல்லாமல் ரொம்ப அமைதி கொடுக்கக்கூடிய ரெஸ்டிங் பிளேஸான நல்ல வீடு கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா இந்த சேஷாத்ரி நிலையாய நமஹ என்ற திருநாமத்தை ஜபித்து பகவான் சேஷாத்ரி மலையில் இருப்பதை எண்ணிக்கொண்டு ஜபித்தீர்களானால் நிச்சயமாக அப்பேற்பட்ட நல்ல அருளை திருவேங்கடபுடையான் ஸ்ரீவேங்கடேஷன் நமக்கு செய்வோம். நம்பிக்கையோடு சொல்லணும் அவ்வளோதான். என்ன என்னோடு சேர்ந்து சொல்கிறீங்களா? சேஷாத்ரி நிலையாய நமஹ. நன்றி, வணக்கம். பிரயச்ச பிரயச்ச.